கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் 56வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி வார்டு வளர்ச்சி குறித்த விளக்கம். சக்தி நகர், சிவலிங்கபுரம், இட்டேரி, நேதாஜிபுரம் புது ஹவுஸ் வீடு பகுதியில் சுமார் 1,84,00,000 தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோக சூர்யா நகர் மெயின் ரோடு, சிவலிங்கபுரம் மெயின் ரோட்டுக்கு சுமார் 35,00,000 ரூபாய் செலவில் புதிய தார் ரோடு அமைக்க பணி ஆரம்பிக்க இருக்கிறார். மேலும் எழில் நகர் வடக்கு கவுண்டர் வீதி, ஆறுமுக கவுண்டர் வீதி, நஞ்சம் செட்டியார் வீதி போன்ற உண்டிப்பூருடைய மையப்பகுதியிலே தார் சாலை அமைக்கும் பணி ஆரம்பகட்ட நிலையிலே இருக்கின்றது. மேலும் கோபால் நகர் சண்முகால் வீட்டு பகுதியிலே, சூர்யா நகர், காமாட்சி நகர் 4 பகுதியிலும் மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 35-40 வருஷம் ஆச்சுங்க இந்த காலனியெல்லாம். அப்போ போட்ட தார் ரோடு ட்ரைனேஜ், இப்போ ட்ரைனேஜ் சுத்தமாக இல்லை, எல்லா ட்ரைனேஜும் மூடிட்டாங்க. இப்போ தார் ரோடு வேலை இப்போ முதல்ல தார் ரோடு வேலை இப்போ பண்ணிகிட்ருக்கோம், ஃபுல்லாக நேதாஜி ஊரை ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த கட்டமாக வந்து மழைநீர் வடிகால் அமைப்பதற்கான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கேன். மக்களுடைய முதல் கோரிக்கை அதுதான். நான் எலெக்ஷன் டைமில் வந்தபோது தார் ரோடும் மழைநீர் வடிகாலும் அமைத்தர வேண்டும் என்று அவங்களுடைய கோரிக்கை வைத்தார்கள். அதை நிறைவேற்றுக்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு ஏரியாவுக்கு தனித்தனி ஆளை போட்டு அதுக்குள்ள மேஸ்திரி போட்டு நம்ம பையனும் சேர்ந்து குப்பையும் டிச்சு எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். குடிநீரை பொறுத்தளவில் உங்களுக்கே தெரியும், சம்மர் சீசனில் வந்து 14-13 நாளில் வரும், மற்ற நேரங்களில் வாரத்துக்கு ஒருக்கா 8 நாளைக்கு ஒருக்கா தண்ணி சப்ளை ஆகிட்டுருக்குது. இப்போது கொஞ்சம் சிறுபான்மை குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒரு 10 நாள் தண்ணி சப்ளை வந்துட்டுருக்குது. பின்னால் அதுக்குண்டான முயற்சிகள் சேர்ந்து விரைவாக குடிநீர் கிடைக்கிறது ஏற்பாடு சார். இந்த பகுதிக்கு ஏதாவது சமுதாய கூடங்கள் ஏதாவது தேவை இருக்கா சார்? பொதுமக்கள்கிட்ட கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இந்த பகுதி பார்க்கு தான் இருக்குங்க, சமுதாய கூட்டத்துக்குன்னு இடம் ஒதுக்கலை. பார்க்கு ரொம்ப ப்ளே கிரவுண்ட் இடம் தான் இருக்குது. அது பார்க்குகளுக்கு வந்து ஃபென்சிங்கோ காம்பவுண்டு கட்டி சில்ட்ரன்ஸ் பார்க் அமைக்க, ஃபுட்பாத் அமைக்கிற முயற்சிகள் பண்ணலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ப்ளே கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டுக்கு நேதாஜியோட மையப்பகுதியில் கிரவுண்டு வந்து ரெடி பண்ணி குழந்தைகள் விளையாடுறதுக்குண்டான முயற்சிகள் செய்து கொண்டிருக்கு. இன்னும் மிச்சம் இருக்கிற உங்கள் பதவியில் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க சார்? மக்கள் அடிப்படை தேவைங்க. டோட்டலாகவே வந்து 4 தேவைகள்: ரோடு, டிச்சு, தண்ணி, குப்பை. இதை தான் பிரதானமான பிரச்சனைகள். பஞ்சாயத்து செய்ய வேண்டிய வேலை, பஞ்சாயத்துனா உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி, மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை. 4 முக்கிய பணி. 4 முக்கிய பணியுமே கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக சரிபர செய்யாதனால எல்லா பகுதியிலையும், வார்டுடைய முழு பகுதியிலையுமே இந்த 4 முக்கிய கோரிக்கைகள் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. என்னுடைய பதவிக்காலத்தில் அந்த 4 முக்கிய பிரச்சனைகளையும் செய்து மக்களுக்குண்டான தேவைகளை செய்து முடிப்பேன். வாழ்த்துக்கள் சார்.